இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
பாதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே விடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே இடைவிடாமல் காலையும் மாலையும் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் ஜெயத்தை தருகிறவர் இடைவிடாமல் ஆராதிப்போம் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
காலத்தில் நம்மளுக்கு கண்மலையாக இருந்தார், நம் குழம்பி போன நிலையில் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்தார், நம்மளை காண்கின்ற தேவனாக இருந்தார், சீக்கிரம் வரப்போகும் மேசியாவாக இருக்கிறார். ஹாலலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஹாலலூயா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹாலலூயா, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். காலையிலும் மாலையிலும் எந்நேரமும் அவரை துதிக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் அவரை தேட நம்மளுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, எத்தனையோ நேரத்தில் வழி தெரியாத சூழ்நிலைகளில் நம்மளுக்கு வழி காட்டினாரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கண்மலையாக இருந்தீரே ஸ்தோத்திரம். நம் பாடினது போல நம்மளை காண்கின்ற தேவனாக இருந்தாரே, நம்மளை கரம் பற்றி நடத்துகிற தேவனாக இருந்தாரே. வாயில திறந்து சொல்லுங்க, ஒருத்தர் கூட சொல்ல முடியாது ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலைன்னு சொல்ல முடியாது. அளவில்லாத நன்மைகளை செய்தாரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலலூயா, கரங்களை தட்டி பாடுவோமா? எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், ஆத்தும ஆதாயம் செய்தேன், ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் சொல்லுங்க.
அழைக்காத ஆண்டவரல்லோ, அழைக்காத ஆண்டவரல்லோ. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்ததே, ஒரு வழி அடையும் பொழுது ஏழு வழிகளை திறப்பாயே, புது வழி திறந்ததே. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய், ஆத்துமா
நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. நாங்கள் குடும்பமாக தொழுது கொள்வோம் ஆண்டவரே. எந்த நிலையிலும் உம்மை தொழுது கொள்வோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடந்து வந்த பாதைகள்ல நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 11 மாதங்கள் இந்த வருஷத்தின் 11 மாதங்களை காண கிருபை செய்தீரே. 11 மாதத்தின் கடைசியில ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்க கிருபை செய்தீரே. இன்றைக்கும் உமை தேட கிருபை செய்தீரே. உமை பாட எங்களுக்கு கிருபை செய்தீரே. உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தின் மீது ஆண்டவரே நினைவா இருந்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் எனக்காக யாவையும் செய்கிறவர். அவரை நான் துதிப்பேன், அவரை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. என் ஆயுள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, சுவாசம் முடியும் வரை உமை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அம்மா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், சாலமோன் ஜெபம் செய்து முடிக்கிற பொழுது ஹல்லேலூயா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லா சர்வாங் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை முழுவதும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க, நம் ஸ்தோத்திர பலிகளை இட இட, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த, ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை நம் வாழ்க்கையை நிரப்பும். ஹல்லேலூயா. நம் குடும்பத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. நம் வீடுகளை நிரப்பும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கேருபீன்களும் செராபீன்களும் வானத்துல துதிக்கிறது போல நம்முடைய வீடுகள்ல இருந்து ஹல்லேலூயா ஆண்டவரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வாயில திறந்து சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பும். உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, குத்து
Hallelujah.
விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.